ஏஎல்பி கிளாஸுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. அதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏதோ ஒரு வகையில ஜோதிடம், பொதுவான ஜோதிடம் கத்துக்கணுன்றது இருக்கு. அது இங்கதான் வந்து இந்த ஜோதிடத்தை தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஏற்பட்டது. நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் ராஜேஷ் சாரோட இன்டர்வியூ, நீங்க கூட இருந்தீங்க அதில் பேசிட்டு இருந்தீங்க. அவரும் ஜோதிடலாம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நீங்கள் பேசும்பொழுது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துட்டேன், ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்டேன், சரி அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோ வருது எனக்கு. நம்ம தான் இந்த வீடியோ பார்த்துருக்கோமே, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இன்னொரு முறை அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். கடைசியாக வீடியோ முடிகிறப்போ அதில் ராஜேஷ் சார் சொல்லுவார், யாருக்காவது ஏதாவது மாற்றம் வேணும், ஏதாவது வேணும்னா நீங்கள் இது ஒன்றா படித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி இது இதுக்காக தான் இன்னொரு முறை வருது போல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ணேன், கால் பண்ணி அவங்ககிட்ட பேசி, இல்லை நம்மளும் எப்போ இதுமாரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னப்போ இதுமாரி 13ஆம் தேதி ஆகுது, நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஐயோ அவ்வளோதான், நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறது முடிஞ்சுது. நம்ம ஏஎல்பிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுனா, அசைவ சாப்பாடுலாம் சொன்னாங்க, அதுவும் இருக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு, விடணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நேரம் காலமும் கூடி வரலை. இங்கே வரும்போது தான், ஓ இப்போதான் அது நமக்கு வருது போல, விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து விட்டுட்டேன். அவர் அதுக்கப்புறம் 3 நாள் இருந்து மறுபடியும் வீட்டில் செய்கிறாங்க, எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுக்குறாரு. வேணான்ட்டு அவருக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்னடா இவன் திடீர்னு வேணாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது அது அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்ன கேட்கறதே கிடையாது, எங்கையில் வந்து சாப்பிட்றதெல்லாம் என்னென்னு கேட்கறதெல்லாம் கிடையாது. அவள்தான் அவள் அதோட அப்படியே நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, இங்கே ஏஎல்பிக்குள்ளே வந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது விதி அமைப்பு மதி அமைப்புலாம் எப்படி வரும் பொழுது, இப்போ ராமர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ ராமர் கிட்ட போயிட்டு நம்மளுடைய விதி அமைப்புல இன்னைக்கு ரத்த சிந்தனம் நமக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ராமர் கிட்ட போய் நமக்கு கேட்கும்போது அவர் அருளை வாரி வழங்கக்கூடியவர். என்ன சொல்லுவார், போடா விதி தானடா, எல்லாம் சரி ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, இதா இருக்கிற பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. அதே விஷயம் கிருஷ்ணர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, கண்ணன் கிட்ட கேட்டீங்கன்னா, அடே கண்ணா இன்னைக்கு நான் எனக்கு ரத்த சிந்தனம் இருக்கு, நான் என்னடா பண்ண, இவ்வளவுதானடா, என்னடா உனக்கு பிரச்சனை, ரத்தம் சிந்தனம் அவ்வளவுதானே, ஆமாயா அந்த மாதிரி தான் இருக்கு கண்ணா, என்ன என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குண்டு சேர்த்து கையில குத்தி கீழே விட்டுருவாரு. கீழே விட்டுட்டு, ஆள் நீ இன்னைக்கு உனக்கு என்ன ரத்தம் சிந்தனம், சிந்திட்ட முடிஞ்சு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அது மாதிரி தான் நான் இப்போ ஏஎல்பி ஜோதிடத்தை பாக்குறேன். இப்போ நமக்குள்ள பிரச்சனை நமக்கு தெரியுது. இப்போ மூணுக்குரியவர் 6லயோ 8லயோ இருந்தா, சகோதரரால் பிரச்சனை, இளைய சகோதரரால் பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ஏதோ வழக்காடுமன்றமோ நீதிமன்றமோ எங்கேயோ போகணும் அப்படின்றப்போ நம்ம போயிட்டு வந்துருங்க. அந்த நல்லா இருக்கும் போதே போயிட்டு வந்துருங்க, பிரச்சனை இருக்கும் போதே முடிஞ்சது. இல்லை 11ல இருக்கவர் 6 7 குள்ளே இருந்தா, மூத்த சகோதரர் கூப்பிட்டு போயிட்டு பிரச்சனை முடிச்சுட்டு வந்துருங்க. நீங்க போயிட்டு ஒரு நீங்க சொன்னீங்களா, டீ குடிச்சிட்டு வந்துருங்க, அங்க போயிட்டு வந்துருங்க, அந்த மாதிரி போயிட்டு வந்துருங்க, எல்லாமே முடிஞ்சிட போகுது. அதுதான் நான் வந்து நம்ம வந்து இந்த ஏஎல்பியை கத்துக்கிட்டதுல முழுசா பாக்குறாங்க. ஒருத்தரை சொல்லணும்னா நம்ம அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நமக்கு வந்து குறுகிய காலத்துல தான் இருக்காரு. இருந்தாலும் அவரை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறப்போ, இப்போ கர்ணன் இருக்காருன்னு வச்சுங்களேன், கர்ணனுக்கும் தருமருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது, கண்ணன் கிட்ட போய் கேட்டு தருமர் கேட்டு, நான் தான் நானும் வள்ளல் தானடா, நானும் வாரி வாரி தானே கொடுக்குறேன், அது என்னடா கர்ணனுக்கு மட்டும் ஸ்பெஷல், எனக்கு என்னடா ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு கேட்பாரு. அவரு கூப்பிட்டு கர்ணன் தருமரை கூப்பிட்டு, இங்க வாடா ஒரு பொருளை கொடுத்து இதை பங்கிட்டு கொடு எல்லாருக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது, தர்மமா கொடு அப்படின்னப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காரான் நாள் ஃபுல்லா, இன்னும் தீரலையா, என்னடா தீர மாட்டேங்குது, நீ கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாரன். கொடுத்துக்கிட்டே இருக்கேன்டா, போட்டு தீர மாட்டேங்குது, இன்னைக்குள்ள முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான்டா நீ கர்ணனை கூப்பிட்டு, இங்க வாடா கர்ணா, அதே பொருளை இவர்கிட்ட கொடுத்து நீ இதை யாருக்குன்னா தானம் கொடுறா அப்படின்னு சொல்லி, தர்மமா கொடுடா அப்படின்னு சொல்றப்போ, ரெண்டு பேர் ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு, இங்க வாங்கடா, இந்தா பாதி உனக்கு பாதி உனக்கு பாதி, நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துங்க, உடனே கொடுத்துட்டாராம். இதுதான்டா உனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். அவன் கர்ணன் பாத்தியா வந்தா, நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா அளவா கொடுத்துட்டு இருக்க, அவர் கொடுத்துக்கிட்டே அவங்கிட்ட கொடுத்தேன், அவன் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது போலதான் இவர் இவர் இப்போ இவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இவர் கத்துக்கிட்ட விஷயம், இவர் ஆராய்ச்சி பண்ணி இவருடைய முடிவுல வந்த
இந்த ஆக்சுவல் லைக் நான் பத்ததியை மற்றவங்களுக்கும் இதை தெரிவிக்கணும் அப்படின்றப்போ வரப்போ எனக்கு அந்த மனநிலையில தான் தெரிகிறாரு, கர்ணனுடைய மனநிலையில தான் எனக்கு தெரிகிறாரு என்னை பொறுத்த வரைக்கும்.